ஆதி மூலமான பிரம்மத்திற்கு நன்றிகளும் நமஸ்காரங்களும் மெட்ரோபி சேனல் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் உலகத்தில் எல்லோரும் ரொம்ப ஏக்கப்படுற தேடுற விரும்புகிற எல்லோரும் கடவுள்கிட்ட வேண்டி வேண்டி கேட்குற ஒரு விஷயம் இன்பம் நிறைய பேர் இருக்குதுக்கு மகிழ்ச்சி நிறைய இருக்குது ஆனால் அதெல்லாம் அனுபவிக்கிற ஒரே ஒரு உறுப்பு நம்மளோட உடம்புல எதுன்னு பார்த்தீங்கன்னா இதயம் இருதயம் சந்தோஷமாக இருக்கிற ஒரு விஷயம் வந்து இந்த சந்தோஷம்தான் இந்த சந்தோஷம் மட்டும்தான் அதை வலுவாக வைக்குது இதை மாத்திரம் அப்பப்போ கொடுக்கலான்னு வச்சுக்கோங்க என்ன கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒம்பது வயசுலேருந்து எல்லா விஷயத்துலேயும் தெரிய ஆரம்பிக்குதுன்னு சொல்கிறாங்க நம்மளோட ஒன்பதாவது வயதில் தான் நமக்கு உண்மையிலேயே ஒரு உணர்வுகளே முழுசாக தெரியுது அப்போ தான் உண்மையான துக்கம் அதுக்கு முன்னாடி குழந்தை பருவத்தில் அதில் மறந்துடும் அது உடனே உடனே ஆனால் இந்த ஒன்பது வயசில் படியக்கூடிய பதிவுகள் தான் வாழ்க்கை முழுக்க நமக்கு நிறைய விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்குது அந்த மாதிரியான ஒரு விஷயம் இந்த சந்தோஷம் இந்த சந்தோஷத்தை நம்ம இதயத்துக்கு கொண்டு போகிறது ஒரு பெரிய விஷயம் உண்மையிலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா விஷயங்களாலும் அது பாதிக்கப்பட்டு 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 அதுக்கு நிறைய வலு கொடுத்துருக்கான் கடவுள் ஏன்னா நமக்கு அதுக்கு கொஞ்சமாக கொடுக்குறதில்ல கூட கூடையாக கொடுக்குறோம் யாராவது கொஞ்சமாக துக்கம் கொஞ்சமாக கஷ்டம் கொஞ்சமாக பயம் கொஞ்சமாக கவலை கொடுக்குறோமா இல்லை எவ்வளோ ஆசை பேராசை எவ்வளோ வருத்தம் எவ்வளோ நஷ்டம் எல்லாத்தையும் அதுக்கிட்ட தான் கொண்டு போய் கொடுக்குறோம் அது அத்தனையும் தாங்கி உங்களுக்கு அழகாக நமக்கு உடம்பு முழுக்க சக்தியை கொடுத்துட்டு தான் இருக்குது அப்படி இல்லாமல் அதை முழுசாக நம்ம ஒரு நலமாக நலமாக வச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க நாமலாம் எப்படி இருப்போம் அந்த காலத்துலலாம் வந்து மனுஷங்கள்லாம் பார்த்திங்கன்னா தேவர்கள் மாதிரி வாழ்ந்தாங்களாம் தேவர்களுக்குள்ள அத்தனை சக்தியும் ஒரு மனுஷங்கிட்ட இருந்தது அந்த மாதிரியான மாறக்கூடிய வாய்ப்பு இந்த இதயத்தை நம்ம ஆனந்தமாக வச்சுக்கிறதுல இருக்குது இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கலாம் முதல்ல இந்த இதயம் என்னெல்லாம் பண்ணுது பாருங்கள் ஃபஸ்ட்டு சிறுகுடல் மூலமாக கொடுக்கக்கூடிய சத்துக்கள் தான் இதயத்துக்கு பலம் அடுத்ததாக பார்க்க போட்டிங்கன்னா நாக்கு இந்த நாக்கில் இருக்க அறுசுவை அரும்புகள் இதை இதயத்தோடு டச் பண்ணுது அப்போ இந்த நாக்கை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் நமக்கு என்னெல்லாம் இதயத்தில் பாதிப்பு இருக்குது நாக்கு நீளமாக இருக்கும் ஒருத்தருக்கு நாக்கில் புண்ணு வரும் நாக்கில் குழி ஏற்படும் அப்புறம் வந்து அச்சரம் முதலான விஷயங்கள்லாம் நம்ம இந்த உடம்ப ஆரோக்கியத்தை கெடுத்துக்கிட்டு வரோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு முதல் சான்றாக அந்த நாக்கு இருக்குது நாக்கை வச்சு நம்ம இதயம் எப்படி இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிடலாம் அடுத்தது இதயத்தை எப்படி சீர்படுத்துறதுங்கிறதுக்கு சந்தோஷமாக இருக்கிறதுன்னு சொல்லி சொல்லிட்டோம் இப்போ இது பழங்களோட எப்படி செய்கிறது இப்போ பழங்களை என்னென்ன பழங்கள்லாம் சாப்பிட்லாம் ஃபஸ்ட்டு என்ன தன்மையில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா கசப்பும் துவர்ப்பும் அதுக்கு பாருங்கள் சந்தோஷம்னு நம்ம சொன்னோம் நம்ம முதல்ல என்ன சொல்லுவோங்க இனிப்பு சாப்பிடுங்க அதான் சந்தோஷம்னு சொல்லுவோம் இல்லைங்களா அது இல்லை கசப்பை சாப்பிடுங்க தலை கீழாக சொல்கிறாங்க பாருங்கள் கசப்பை நீங்கள் கொடுங்க அது ஆனந்தமாக இருக்கோன்றாங்க அப்போது வாழ்க்கையில் கசப்பை தின்ன பழகினவனுக்கு வேறு எதுவுமே பாதிக்காதுன்னு அர்த்தம் அந்த கசப்பை நல்லா எடுத்துக்கிறோம் நம்ம நல்ல விஷயமாக நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா வேறு எந்த விஷயங்களும் அவங்கள பாதிக்காது அப்போ அவங்க எப்போவுமே ஆனந்தமாக தானே இருப்பாங்க எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க பாருங்கள் இந்த கசப்பும் துவர்ப்பும் இது ரெண்டும் சேரும்பொழுது நம்ம வந்து இப்போ பழங்களில் பார்த்தீங்கன்னா துவர்ப்பு அதிகமாக இருக்கக்கூடிய பழங்கள் இப்போ சப்போட்டாலாம் வந்து முக்கா காயிலெல்லாம் நல்லா துவர்ப்பாக இருக்கும் அப்புறம் நாவல் பழம் வந்து நல்ல துவர்ப்பான பழம் இந்த கருப்பு திராட்சின்னு சொல்லக்கூடியது ஒரு துவர்ப்பான பழம் கொய்யா துவர்க்கும் இந்த மாதிரியான துவர்ப்பு உள்ள பழங்கள் சாப்பிடும் பொழுது அதோடய சத்து உள்ள கசப்பாக கன்வெர்ட் ஆகிறது ஒரு ரசாயன மாற்றத்தில் இதுதான் வந்து இதயத்தை நல்ல ஒரு பலமாக ஒரு ஆரோக்கியமாக வச்சுக்குது சரிங்களா இப்போ இந்த பழங்களை நீங்கள் கண்டினியூவாக சாப்பிட ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் நமக்கு நோயே வரலன்னு வச்சுக்கோங்க நமக்கு இந்த சமைச்ச உணவு அப்புறம் இந்த ஹோட்டலில் போய் சாப்பிட்றது முக்கியமாக காசு செலவாகாது இதுக்காக தான் நம்ம சம்பாதிக்கிறோம் இல்லைங்களா ஒரு ஹோட்டலுக்கு போனால் ஒரு ரெண்டாயிரரூபா செலவாகுதுன்னா நம்ம எவ்வளோ சம்பாதிக்கணும் அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு நாள் போகிறோம் இதை பழங்கள் சாப்பிட்லாமே ஹோட்டலுக்கே போக வேண்டாம்னு சொல்லலை அதை எப்போது ஒரு தடவை வச்சுப்போம் எல்லாருக்கும் பழங்களை நம்ம வந்து ஒரு அன்பளிப்பாக கொடுக்கலாம் ஒரு வீட்டுக்கு போகும்போது அந்த காலத்தில் வெறும் வாழைப்பழம் வாங்கிட்டு போவோம் பட் அதுலேயே நிறைய விஷயம் இருந்திருக்கு இப்போ இந்த மாதிரி நாங்கள் பிரித்து பிரித்து சொல்லக்கூடிய இந்த பழங்கள் நாண நாணப்பழம் மூலமாக உங்களுக்கு நாங்கள் நிறைய விஷயங்களை சொல்கிறோம் உங்களுக்கு ஒரு குறிப்பிட்டு ஒன்று மாத்திரம் சொல்லலை அப்போ நீங்கள் இதெல்லாம் பார்த்து ஓ இந்த பழங்கள் வந்து நாம் இருக்கிற மாதிரி மற்றவங்களும் யாம் பெற்று இன்பம் பெருகையும் வயகம் சொல்லி சொல்கிறாங்க இல்லைங்களா அது எல்லா விஷயத்துக்குமே பொருந்தும் வெறும் ஞானத்துக்கோ மற்றதுக்கோ இல்லாமல் எல்லா விஷயங்களுக்குமே பொருந்தும் அப்போ எல்லாேருக்கும் பழங்களை வாங்கி போய் கொடுங்க அவங்கக்கிட்ட சொல்லுங்கள் அம்மா இந்த பழத்தை சாப்பிடுங்க நீங்கள் வந்து இதை சாப்பிட்டா வந்து சளி பிடிக்கலாம் பயப்படாதீங்க நான் இதை சாப்பிட்டேன் இதை சரியாச்சு அப்படி ஏன்னா நான் ஒவ்வொருத்தருக்காக நான் போய் சொல்ல முடியாது நான் எதுக்காக உங்களுக்கு சொல்கிறேன்னா இப்போ இதை பார்க்காதவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க நீங்களாம் வந்து அதிர்ஷ்டம் பண்ணவங்க நீங்களாம் பார்த்துட்றீங்க அது இல்லாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க ஸோ நீங்கள் இதை பார்த்து அவங்கக்கிட்ட சொல்லுங்கள் சொல்லிட்டு அவங்களும் இதை ஃபாலோ பண்ணிட்டோம் இதே மாதிரி நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் இந்த மெட்ரோபீப் சேனல் மூலியமாகவும் எங்களோடய ஞானப்பழம் அறக்கட்டளை மூலமாக மூலமாகவும் உங்களுக்காக தான் இதை நாங்கள் ப்ரெசன்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் ரொம்ப நல்ல விஷயம் இது தொடர்ந்து பாருங்கள் அடுத்தது ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தோடு நான் உங்களை பார்க்குறேன்